வெல்கம் டு ஸ்ரீதலிகை. இன்னைக்கு நாம சாம்பார் பொடி வீட்டிலேயே எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல சூடான கடாயில காஞ்ச மிளகா, இந்த மாதிரி 3 கப் காஞ்ச மிளகா போட்டுருக்கேன். கூட வந்து நம்ம கொஞ்சம் கலருக்காக வந்து காஷ்மீர் சில்லி, ஒரு 3 காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். ஒரு கப் தனியா, மிளகு, ஜீரகம் ரெண்டுமே வந்து இப்ப நம்ம மிளகா எடுத்த கப்புல கால் அளவு எடுத்துட்டா போதும். ரெண்டும் சேர்த்து துவரம் பருப்பு, அதுவும் அதே மாதிரி கால் அளவு எடுத்துட்டா போதும். கடலை பருப்பு, அதுவும் இதே மாதிரி ஒரு கால் டம்ளர் எடுத்துக்கணும். வெந்தயம் எல்லாம் 1 டீஸ்பூன் இல்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும் நீங்க வெந்தயம் போட்டீங்கன்னா. கடுகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். அப்புறம் நம்ம இதை வீட்லயே அரைக்கிறோங்கிறதுனால மஞ்சளா போட்டா மிக்சியில அரைபடாது இல்லையா, அதனால மஞ்சள் பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நான் இப்ப கொஞ்சமா சேர்த்துருக்கேன். சோ இது எல்லாமே வெறும் ஒரு ட்ரை ரோஸ்ட் ஆகும். நீங்க இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு அப்படியே அரைச்சு எடுத்துக்கணும். 10 நாளைக்கு 1 தடவை நீங்க இந்த மாதிரி வீட்லயே பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையா இருக்கும். சாம்பார் பண்ணாலும் வத்த குழம்பு இல்ல எந்த பொரியலுக்கு எல்லாமும் நீங்க சேர்த்துட்டாலும் ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும் இந்த பொடி. ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை, ஒரு லைட்டா ஓரளவு வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வறுபட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறு எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டா போதும், சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். நல்லா பொடியாயிடுச்சு பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. இதே மாதிரி ஆத்தென்டிக்காக நம்மளே வீட்டில் சாம்பார் பொடி ரெடி பண்ணலாம். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை கேட்ச் பண்ணுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.